வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ். மார்னிங் டைம் கோயம்புத்தூர்லேருந்து ட்ரெயின் மூலமாக திருப்பூரை நோக்கி அழகான பயணம். ட்ரெயினில் யாரும் இல்லை, அதாவது பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, கூட்டம் வருது. பொதுவாக வந்து இந்த கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால கரண்ட் புக்கிங் கிடையாது, ஒரு நாளைக்கு மட்டும் ரிசர்வேஷன் பண்ணி தான் போகணும். முதல்ல திருப்பூருக்கு பேசஞ்சரில் போகணும் அப்படின்னா 15 ரூபா கொடுத்தா போதும், இப்போ 50 ரூபா ரிசர்வேஷன் பண்ணி தான் போகணும், நோ கரண்ட் புக்கிங். இதுதான் சிச்சுவேஷன். இதே மாதிரி தான் நிறைய பேர் வந்து திருப்பூருக்கு பிஸ்னஸ் விஷயமாகவும் வேலை விஷயமாகவும் வந்துட்டு இருந்தாங்க, அவங்களாம் வர முடியதில்லை, பஸ்ஸில் போகிறாங்க. சில பேர் டூ வீலர் இருக்கிறவங்க டூ வீலரில் போய்க்கிறாங்க. பெட்ரோல் விலைக்கு டூ வீலரில் போய் கட்டுப்படியாகுமான்னு தெரியல. சில பேர் வந்து கார் கம்பெனி கார், சில பேர் ஓன் கார் போகிறாங்க, நிறைய பேர்த்த புரட்டி போட்டிருக்கு. இந்த நிலையெல்லாம் மாறி ரெகுலரான பேசஞ்சர் ட்ரெயின் போனால் தான் திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த மாதிரி கனெக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்தால் தான் பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும். ஏன்னா திருப்பூருக்கு ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு போகிறவங்க, பாலக்காடு அங்கேருந்து வந்துட்டு போகிறவங்க ட்ரெயின் மூலமாக வந்துட்டு போகிறவங்க ஒரு நாளைக்கு 18,000 பேர் நார்மலாக. இப்போ வந்துட்டு ட்ரெயின் இல்லாதனால ட்ரெயின் இருக்குது ஆனால் சார்ஜ் ஜாஸ்தி, அதனால் நிறைய பேர் கொஞ்சம் ரயில் பயணத்தை தவிர்த்துருக்காங்க. திருப்பூருடைய பிஸ்னஸ் இப்போது நல்லா வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாலும் ஒரு நூல் விலை உயர்வுனால உற்பத்தியெலாம் கொஞ்சம் பாதிக்குது, மற்ற பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் டல் ஆகுது அப்படிங்கிறாங்க. பட் இந்த பிரச்சனை சரியாயிடும். ஓகே, இன்றைக்கி காலையில் உங்களை எதுக்கு இந்த விஷயம் சொல்ல வந்தேன்னா, இன்றைக்கி ஒரு 2-3 விஷயங்கள், பார்ட் டைம் ஜாப், அப்புறம் ஃபுல் டைம் ஜாப், ஒரு பிஸ்னஸ், திருப்பூரில் வினேஷ் இயற்கை மையம் அந்த மருத்துவ ஆலோசகர் மிஸ்டர் ஸ்ரீகாந்த் அவங்களுடைய பார்ட் டைம் ஜாப் ஒன்று இருக்குது. நைட்டு வந்து டிசைன் பண்ணுறக்கு டிசைனர்ஸ் இல்லை, அது இன்றைக்கி ஈவினிங், இன்றைக்கி ஈவினிங் அல்லது நைட்டுக்குள்ளே உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். பார்ட் டைம் ஜாப் இருக்கு, அதோடைய ஃபோன் நம்பர்லாம் தரும், கான்டெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இயற்கை ஆரோக்கிய மையம் சம்மந்தமான விஷயங்கள் பற்றி டாக்டர் ஸ்ரீகாந்தோடைய இன்னொரு நண்பர் ஒருத்தர் நமக்கு தகவல் தரேன் இருக்காரு. அதுலேயும் வேலை வாய்ப்புகள், பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்குது, அதையும் பாருங்கள். அதேமாதிரி அவினாசியில் வேலை இருக்குது, பார்ட் டைம் வேலைன்னு சொன்னோம். நிறைய பேர் அப்ரோச் பார்த்தீங்க, நம்மளுடைய முதல்ல இ பேப்பர் இருந்துச்சுன்னா பாருங்கள். ஏன்னா நம்மளுடைய சேனலில் வந்து டாப்பில் பார்த்து கிளிக் பண்ணி டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ், அப்புறம் வந்துட்டு பிளேலிஸ்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு கம்யூனிட்டின்னு இருக்கும். ஸோ தமிழில் போட்டு வச்சிங்கன்னா சமூகம்னு இருக்கும். கம்யூனிட்டி போஸ்ட்டில் பாருங்கள், இ பேப்பர் நிறைய போட்டிருக்கும். அந்த இ பேப்பர்லேயும் ஃபோன் நம்பர் இருக்குது. நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, வீடியோவில் உங்கள் நம்பர் இருந்துச்சு சார், அதனால தான் கேட்குறோம் அப்படிங்கிறாங்க. தப்பு இல்லை, சில பேர் டவுட்டுக்காக க்ளியர் பண்ணுறக்காக நம்பர் கொடுத்துருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன சொல்லணும்னா, அந்த வீடியோக்கெல்லாம் பாருங்கள், அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கெல்லாம் பாருங்கள், அதில் தான் எந்த கம்பெனியில் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், அதை பாருங்கள். அப்போ அதில் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்துடும். அது மட்டும் இல்லை, வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது. சார் நீங்களே நம்பர் கொடுத்துருக்காங்க, நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்களுக்கு பிடித்தமான பொருத்தமான வேலை என்னென்னு நாங்கள் லிஸ்ட் போட்டு வச்சுருக்கோம். அப்போ நீங்கள் அதை பார்த்தா தானே உங்களுக்கு புரியும், நான் ஒரு தோராயமாக ஒரு நம்பர் கொடுத்து போய் வேலை கேளுங்கன்னு சொல்ல நல்லா இருக்காது இல்லையா? அதனால் நீங்கள் ஒன்று வீடியோவில் பாருங்கள், அதில் ஃபோன் நம்பர் இருக்குது, டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசலாம், ஹெச்ஆர்கிட்ட பேசலாம், எம்டிகிட்ட பேசலாம். இடையில ப்ரோக்கர் கமிஷன் எதுவுமே இல்லை, எதுவுமே உங்களுக்கு நாங்கள் வாங்குறதில்லை, உங்களுக்கு தெரியும் அது. அதனால் தைரியமாக நீங்கள் உங்களுக்கு என்ன வேலைங்கிறது, அந்த என்ன வேலை தேவைங்கிறது அந்த வீடியோ பாருங்கள். நிறைய ஒரு வீடியோவில் குறைஞ்சது 2 நம்பர்லேருந்து 10 நம்பர் வரைக்கும் தரும், ஓனர் நம்பர் டேட்டா பேசி பாருங்கள். அதேமாதிரி ஃபோன் பண்ணுறவங்க காலையில் ஒரு 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க, அன்டைமில் பண்ணாதீங்க. நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க, நைட் 12 மணிக்கு கூப்பிட்றாங்க, 3 மணிக்கு கூப்பிட்றாங்க, ரெகுலராக சொல்லிகிட்ருக்கோம் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், 3 பெல் இருக்கும், 1, 2, 3 இல்லை மேலே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள், அதுவும் ஆல் பட்டன். ஏன்னா நாங்கள் செய்தி போடும்போது வீடியோ வரும்போது உங்களுக்கு அப்போ தான் உங்கள் மொபைலில் காட்டும், இந்த மாதிரி டாலர் ஸ்கிரீன் நியூஸ்லேருந்து வீடியோ வந்திருக்கு பார்க்குறீங்களா அப்படின்னு காட்டும். டைம் இருந்தால் பாருங்கள், இல்லை கொஞ்சம் நேங்கிச்சு பார்க்கலனா அப்புறம் ஸ்கிப் பண்ணி அப்புறம் பாருங்கள். அந்த நோட்டிஃபிகேஷன் வரணுங்கிறதுக்காக தான் அந்த பெல் பட்டன், வேறு ஒன்றும் நோக்கம் இல்லை. நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது, சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிப்பாந்துக்கிறாங்க சரிங்களா. ஸோ இன்றைக்கி 2-3 வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்பு சம்மந்தம் கொடுக்க போகிறோம். நிறைய பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க திருப்பூரில், அவங்களையும் பேசிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம டாலர் சிட்டி நம்ம சேனல் மூலமாக வேலைவாய்ப்பு கிடச்சி தமிழில் வேலை செய்கிறவங்களை போய் பார்க்க போகிறோம்.
அவங்க எப்படி ஜாயின் பண்ணாங்க, சேனல் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பேட்டிட்டு போகிறோம். தயாராக இருங்க, உங்களோட கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தார் சார், இந்த மாதிரி உங்களுக்கு 25,000 பேர் இருக்காங்க, ஆனால் ஏன் வந்து நிறைய வியூஸ் வரமாட்டேங்கிறாங்க, பார்க்க மாட்டேங்கிறாங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் இருந்தால் நோட்டிஃபிகேஷன் தெரியாது, அதனால் பார்க்குறக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. ஆனால் புதுசாக அவங்க வந்திருக்காங்க. போன வாரம் போட்ட சேனல்லாம் உங்களுக்கு நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3,000, 1,000, 2,000, 5,000 நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ உங்களோட செய்திகள் விளம்பரங்கள் எல்லாமே நல்லா ரீச் ஆகும். வாருங்கள், இணைந்து வெல்வோம். நன்றி. டாலர் சிட்டி நியூஸ். தேங்க்யூ.